பொன்னியின் செல்வன் அப்படின்ற இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி கேரக்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் இந்த கதையே புரியும். சோ இந்த வீடியோல கேரக்டர்ஸையும் அவங்களுடைய சின்ன ஒரு இன்ட்ரோவையும் பாத்துடலாம். ராஜாத்தியன் சோழன் அப்படின்றவருக்கு ரெண்டு பசங்க, கண்டராதித்யன் அண்ட் அரிஞ்சயன். கண்டராதித்யனுடைய மகன் மதுராந்தக தேவன், அரிஞ்சயனுடைய மகன் சுந்தரச்சோழன். மதுராந்தக தேவனுக்கும் சுந்தரச்சோழனுக்கும் பல வயசு டிஃபரன்ஸ் இருக்கு. கண்டராதித்யன் அண்ட் அரிஞ்சயன் இவங்க ரெண்டு பேருடைய மறைவுக்கு அப்புறமா மதுராந்தக தேவன் தான் ஆட்சிக்கு வரணும். பட் மதுராந்தக தேவனுக்கு ரெண்டு வயசு தான் ஆனனால சுந்தரச்சோழன் ஆட்சிக்கு வராரு. சுந்தர சோழனுக்கு மூணு பசங்க, ஆதித்ய கரிகாலன், குந்தவை அண்ட் அருள்மொழிவர்மன். ஆதித்ய கரிகாலனை பத்தி சொல்லணும்னா அவர் மிகப்பெரிய வீரன். பாண்டிய நாட்டுடைய வீரனான வீரபாண்டியனுடைய தலையை வெட்டினால பல நாட்டுல அவர் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுறாரு. அண்ட் ஆதித்ய கரிகாலனுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பார்த்திபேந்திரன் அண்ட் வந்தியத்தேவன். வந்தியத்தேவனை வச்சுதான் இந்த முழு கதையுமே இருக்கு. நெக்ஸ்ட் ஆதித்ய கரிகாலனுடைய தங்கையான குந்தவை. அவங்க தான் இந்த சோழ நாட்டுடைய மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் சோழ நாட்டுடைய முக்கியமான எந்த ஒரு முடிவா இருந்தாலும் குந்தவையோடைய ஆலோசனைப்படிதான் எடுப்பாங்க. இந்த குந்தவையோடைய ஃப்ரெண்ட் தான் வானதி, பயங்கரமான பயந்தாங்கோலி. நெக்ஸ்ட் அருள்மொழிவர்மன், ராஜராஜ சோழன், ஹீரோ ஆஃப் தி பொன்னியின் செல்வன். சொல்ல போனா பொன்னியின் செல்வனே இவர் தான். நெக்ஸ்ட் பெரிய பழுவேட்டையர், சின்ன பழுவேட்டையர். சோழ நாட்டுடைய பெரிய தூண்களாவே இருக்கிறாங்க. பெரிய பழுவேட்டையருடைய வைஃபான நந்தினி தான் இந்த கதையுடைய ஓவரால் வில்லினே சொல்லலாம். இதுக்கு நடுவுல அங்கங்க பேசுறத ஒட்டி கேட்கிற ஒரு கேரக்டரா ஆழ்வார் கடிகார நம்பி இருக்காரு. அண்ட் கியூட் வாயாடி பொண்ணா பூங்குழலியும் அவளுடைய அத்த பையன் சேந்தன் அமுதன். அண்ட் பாண்டிய நாட்டை சேர்ந்த வில்லனான ரவிதாசன். பொன்னியின் செல்வன் அப்படின்னு இந்த கதையே ஓவரால் இவங்களை வச்சுதான் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.